வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 15 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 6 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், 3 உருளைக்கிழங்கு, 3 கேரட், அது கூடவே 2 கப் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ அது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா போட்டு கிளறியாச்சு. இது எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோதுமை மாவுக்குள்ளே இந்த மசாலாவை உள்ளே வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ்க்கு மாவு எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா 2 பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம். இப்போ உள்ள ஸ்டஃப் வச்சு நல்லா மாவை தட்டி விட்டுட்டோம். இந்த மாதிரி சம்மா தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டத்தில் எண்ணெய் தடவி ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக செய்யணுங்கிறக்காக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம், அது கூட கருவேப்பிலந்தழை போட்டுக்கலாம். பாயில் பண்ணதை எடுத்து கடாயில் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்குங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்காக இப்படி பண்ணுறப்போ. கிறிஸ்பியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.